ஃபைசர் என்ற மருந்து கம்பெனியும் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த பயோஎன்டெக் என்ற மருந்து கம்பெனியும் சேர்ந்து கொரோனாக்கான தடுப்பு மருந்தை ரெடி பண்ணிட்டாங்க. Has announced that its anti-coronavirus vaccine, developed in partnership with German company BioNTech, is 90% effective. நாம் எதிர்பார்த்ததை விட இது 90 மடங்கு கொரோனா வைரஸை தடுக்குது என்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ இந்த தடுப்பு மருந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்ப்போம். பொதுவாக ஒரு வைரஸ்லேருந்து தடுப்பூசி தயாரிக்கும் போது அந்த உயிரோடு இருக்கிற வைரஸோடைய ஒரு பகுதி எடுத்து தடுப்பூசிக்கு தயார்படுத்துவாங்க. அப்படி இல்லைனா இறந்த வைரஸ் வச்சு தயார்படுத்துவாங்க, இல்லை வைரஸை செயலெடுக்க வச்சு அந்த செயலிழந்த வைரஸ்லேருந்து நம்ம தடுப்பூசியை தயாரிப்பாங்க. ஆனால் உலகத்திலே முதல் முறையாக வைரஸில் இருக்கிற ஜெனட்டிக் கோட் எடுத்து அதுலேருந்து இருக்கிற எம்ஆர்என்ஏ எடுத்து அந்த எம்ஆர்ஐ மூலயமா இந்த தடுப்பூசியை நம்மளுக்கு தயார்படுத்தியிருக்காங்க. இந்த எம்ஆர்என்ஏவை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும் போது நம்ம உடம்புக்கு அதுக்கு தேவையான ஆன்டிபாடிஸ் அண்ட் டி செல்ஸ் இதை வந்து செயல் பெற செய்து இது தடுப்பு மருந்தாக வேலை செய்யுது. உலகத்திலே முதல் முறையாக இந்த முறையில் தயாரிக்கப்படுற தடுப்பூசி இதுதான். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே மிக வேகமாக, அதாவது நோய் ஆரம்பித்த ஒரு வருடத்துக்குள்ள தடுப்பூசி தயார் பண்ணப்பட்ட தடுப்பூசியும் இந்த கொரோனா தடுப்பூசி தான். இந்த தடுப்பூசி யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்பதை பார்ப்போம். உலக சுகாதார மையம் முதல்ல இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் வந்து கொரோனாக்கு நேரடியாக போரிடுறாங்களோ, உதாரணத்துக்கு செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முதல்ல தடுப்பூசி போடணுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பொதுமக்களுக்கு இது பல கட்டங்களாக பிரிக்கப்பட்டு வழங்கப்படும்ன்றது தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தடுப்பூசி நம்மளுக்கு 90% மேலே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு உள்ளே இருக்கிற நோய் மற்றவங்களுக்கு இது பரவாமல் தடுக்குமான்றதுக்கு இப்போதைக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. அதே மாதிரி இதில் நம்ம சந்திக்கக்கூடிய மிக மிக முக்கிய பிரச்சனையாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஸ்டோரேஜ், அதாவது மற்ற தடுப்பூசிகள் மாதிரி இது லேசான குளிர்சாதன பெட்டியில் வைக்க முடியாது. -70 to -80 degrees குளிர்சாதன பெட்டி இப்போ தேவைப்படுது. இந்தியாவில் இந்த மாதிரி குளிர்சாதன பெட்டிகள் இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன், உலக நாடுகளில் கூட இந்த மாதிரி குளிர்சாதன பெட்டிகள் கிடையாது. ஆனால் நமது இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி குளிர்சாதன பெட்டிகளோட இந்த தடுப்பூசி நம்ம கையில் கிடைக்கும். கொரோனா தடுப்பூசி 2 times நம்ம போட வேண்டியிருக்கும். அதாவது போட்ட முதல் நாள்லேருந்து 28 days கழித்து 2nd தடுப்பூசி போடணும். ஆக மொத்தம் கொரோனாக்கு 2 தடுப்பூசிகள் இருக்குது. 2 நடுவில் 28 days இடைவெளி இருக்குது. அதே மாதிரி நம்ம போட்ட முதல் 7 days அப்புறம் தான் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி ரெடி ஆகும். ஸோ கொரோனா தடுப்பூசி நம்ம போட்டாலும் முதல் 7 days நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த தடுப்பூசி பொதுமக்களுக்கு எப்போ கிடைக்குன்றதை பார்ப்போம். கண்டுபிடிச்ச வேகத்திலே பிரிட்டன் அரசாங்கம் 40 million தடுப்பூசிகளை ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் 100 million தடுப்பூசி ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் ஃபைசர் அண்ட் பயோடெக் கம்பெனி தங்களால் 50 million தடுப்பூசிகளை மட்டும்தான் இப்போதைக்கு தயாரிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 2021 தான் 1.3 billion தடுப்பூசிகளை நாங்கள் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற 7 billion மக்களுக்கு இது கண்டிப்பாக பத்தாது. ஆனால் கண்டிப்பான இந்த நடவடிக்கைகளை ஃபைசர் நிறுவனமும் பயோடெக் நிறுவனமும் எடுப்பாங்கன்னு நாம் நம்புகிறோம். என்னடா தடுப்பூசி கிடச்சிருச்சே, நம்ம வாழ்க்கை பழைய மாதிரி திரும்பிடுமா, நம்மளுக்கு தெரியல. தடுப்பூசி கண்டுபிடிப்பது கண்டிப்பாக கொரோனாவுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறோன்றது நம்ம நல்லாவே தெரியுது. ஆனால் இது கொரோனாவோட முடிவு இல்லைன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கை கழுவும் முறை, டிஸ்டன்சிங், சோஷியல் டிஸ்டன்சிங் போன்ற முறைகளை இன்னும் நம்ம கடைபிடிச்சு தான் வர வேண்டியிருக்கு. தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்குது கண்டிப்பாக கொரோனாவோடைய ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பெரிய மாறுதலை கொடுக்குன்றதை நம்புகிறேன்.